ஃப்ளாட் ஃப்ளெக்ஸகன். இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சதுர பேப்பர், ஒரு கத்திரிக்கோள் தேவை. இந்த சதுர பேப்பரை இதை மாதிரி ரெண்டாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாலாம் அடிக்கிறோம். இதை பின்ன பிரிச்சுட்டு இன்னொரு பக்கத்தை ரெண்டாம் அடிச்சுட்டு பின்ன நாலாம் அடிக்கிறோம். இதை மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 16 சின்ன ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இதோட அடிப்புறத்தில் இருக்க ரெண்டு ஸ்கொயரையும் கட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை பிரித்தா நடுவில் இருக்கும். இப்போ நடுவில் காலி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் ஒன்று ரெண்டு எழுத போகிறோம். இந்த மாதிரி ஒன்று எழுதணும், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு மூலையிலையும் ஒன்று ஒன்று எழுதுகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு 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 மூணு 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 மூணு. இப்போ இந்த பேப்பரை திருப்பிக்கிறோம், நல்லா பாருங்கள் எப்படி திருப்புறோன்ட்டு. திருப்பி இப்போ ஒன்று எழுத இடத்துல நாலு எழுதுறோம், நாலு நாலு. அடுத்த ரெண்டுக்கு பதில் அஞ்சு, மூணுக்கு பதில் ஆறு. இப்போ இதை நம்ம மடிக்க போகிறோம். இந்த ஒன்று இருக்க பக்கத்தை எடுத்து முதல்ல இப்படி மடிங்க, இப்படி சுற்றி திரும்ப இப்படி ஒரு மடிப்பு மடிவுங்க, திரும்ப சுற்றி திரும்ப ஒரு மடிப்பு, திரும்ப சுற்றி இன்னொரு மடிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூணு ஆறு ஒரு அஞ்சு இருக்குது. இதை நம்ம ஒரு சின்ன லாக் பண்ண போகிறோம், நல்லா பார்த்துக்கோங்க இது எப்படி பண்ணுறதுன்ட்டு. இப்போ இந்த ஆறு மேலே வந்துடுச்சு. இப்போ நாலு ஆறு இருக்கா, இதை மடித்து இப்படி பிரிச்சிங்கன்னா நாலு, மடக்கி திரும்ப இப்படி பிரிச்சிங்கன்னா ரெண்டு. இதை மாதிரி நீங்கள் இதை வந்து தொடர்ந்து மடக்கி மடக்கி பிரிச்சுட்டே இருக்கலாம். இது பிரிச்சுட்டு சுத்திட்டு திரும்பி மடக்கி திரும்ப பிரிக்கணும். இதுல வந்து நீங்க வேற ஏதாவது வரைஞ்சு கூட இது மாதிரி மடிச்சுக்கலாம். இதுல பாருங்க நாங்க நல்ல சின்ன சின்ன இதில் படங்கள் வரைஞ்சிருக்கோம். இப்போ இதை மடிச்சாச்சு. மூணு நட்சத்திரம் ஒரு நிலா இருக்கு. இப்போ இந்த நட்சத்திரத்தை மேலே எடுத்துகிட்டு வரோம், நிலாவை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டோம். இதையும் அதே மாதிரி மடித்து இந்த நாலு இதுவும் ஒரே இதில் வரும். இதை வந்து நீங்கள் கதை சொல்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பல்வேறு வண்ணங்கள் வச்சு இல்லை பல்வேறு படங்கள் போட்டு நீங்கள் கிளாஸில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, உங்கள் சக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இல்லை நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்.